ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி 2022 எஸ் அதுக்கான தமிழ்நாடு டீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. எஸ் தமிழ்நாடு சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி அப்படின்னாலே வந்து இப்போ கடந்த 2 வருடங்களாக வந்து ரொம்ப சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருடங்களாக அவங்க தான் சாம்பியன்ஸாகவும் இருக்காங்க. அடுத்த சீசன் அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்க போகுது. இதில் சில பல கீ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, தினேஷ் கார்த்திக் வந்து டீமில் இருப்பார் எப்போவுமே, அவர் இந்த வருஷம் வந்து இல்லை, ஏன்னா அவர் இந்தியன் டீம் ஸ்குவாடில் இருக்கிறார் அப்படிங்கிற. வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மையான இன்ஜூரியில அப்படியே தவிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாரு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல கவுண்டீஸ்ல விளையாடுறப்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்ஜூரி ஆயிருந்துச்சு. இப்போ அதுலேருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்குள்ள வந்திருக்கிறாரு வைஸ் கேப்டனா. ஓகே, ஸோ போன வருஷம் வந்து விஜய் சங்கர் கேப்டனா இருந்தார் இல்லையா, இந்த வருஷம் விஜய் சங்கருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜூரி அப்படிங்கிறதுனால விஜய் சங்கர் வந்து கேப்டன்சி பண்ணல. ஸோ அதனால பாபா அபரஜித்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டனா போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா வந்து நம்மளோட டொமஸ்டிக் டீமுக்காக விளையாடுற ஒரு பிளேயர் தான் பாபா அபரஜித். அவர் வந்து பாத்தீங்க அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சில டிஸ்கஷன்ஸ் நம்ம எடுப்போம். பாபா பரஜித் கேப்டன், வாஷிங்டன் சுந்தர் வைஸ் கேப்டன், சாய் சுதர்சன், நடராஜன், ஷாருக் கான், சாய் கிஷோர், சஞ்சய் யாதவ், சந்தீப் வாரியர், எம் சித்தார்த், வருண் சக்கரவர்த்தி, ஜே சுரேஷ்குமார், ஹரிநிஷாந்த், ஜெகதீசன், சிலம்பரசன், முருகன் அஸ்வின், அஜிதேஷ். இதில் முக்கால்வாசி பிளேயர் வந்து ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐபிஎல் விளையாண்டுகிட்டு இருக்க பிளேயர்ஸ் தான். எஸ், அப்படி தான் வந்து டீமும் வந்து எடுத்திருக்காங்க. குறிப்பாக சாய் சுதர்சன் மறுபடியும் அவர் வந்து கண்டினியூவாக டீமில் வந்து இருக்கிறாரு. அண்டு சின்ன பையன் தான், நல்லா பண்ணிருக்காரு, ஐபிஎல்லும் நல்லா பண்ணிருந்தார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் இருக்க தான் செய்யணும். அதே மாதிரி இருக்கார் சஞ்சய் யாதவ், அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு பிளேயராக இருக்காருங்க. எப்பா அவர் என்னங்க இந்த ஆட்டம் ஆடுறாரு. எஸ், மும்பை இந்தியன்ஸில் இருக்கார் அவர், அவரும் வந்து இப்போ டீமில் இருக்கார். ஜெகதீசன், ஹரிநிஷாந்த் ஆப்வியஸ்லி அவங்க இருப்பாங்க, அவங்க தான் ஓப்பனர்ஸ் அப்படியாக இருக்க போகிறாங்க. அண்ட் சிலம்பரசன் ரொம்ப வருஷமாக தமிழ்நாடு டீமுக்கு விளையாண்டுட்டு இருக்கு. ஒரு யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினாக இருக்க போகுது இது தமிழ்நாடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் வந்து டீமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சில நேம்ஸ் பார்க்குறப்போ, குறிப்பாக நடராஜன், வருண் சக்கரவர்த்தி பேர்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாம் நம்மளோட இந்தியன் டீம் கேம்பெயினில் இருக்க வேண்டிய ஒருத்தங்க, பட் இன்ஜூரினால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரெஸ்ட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நாடு டீம் கேம்பெயினில் வந்து இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து இந்த டீம் பற்றி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரிக்டிவ் ஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.